அதாவது அந்த காலத்துல தமிழ்ல கட்டப்பு பண்ணுவாங்க, வீரபாண்டி கட்டப்பு ட்ரெய்லர் போட்டு அந்த லெவலுக்கு கிடையாது. நீங்க சொல்லுங்க. என்ன மாதிரி நடந்த ஸ்டோரி முன்னாடி அந்த வாக்சிங் இருக்குது கடல்ல, அது ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி கடைசியில எல்லாம் ஃபைட் சீன் வந்து நல்லா எடுத்துருக்குறாங்க. பிரஷா உடனே டேலண்ட் பிரியதர்ஷன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட்ல மோகன்லாலே வந்து ஒரு மன்னவர்கள் கடந்தா வராது. அது வரைக்கும் அவரோட பையன் பிரணவ் தான் ஜூனியர் மோகன்லாலா படிச்சிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஆசீர்வாதோட ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப தான் பண்ணியிருக்காங்க. ஓரளவு படம் எப்படிங்க? படம் பரவாயில்ல, மருத்துவ ஆட்சி பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 100 crores கிளப்பில் வந்துருச்சு ஆல்ரெடி, என்னோட சைட்ஸில் ஆல்ரெடி வந்துருச்சு. அதனால படம் பார்க்கலாம். பிரபு அர்ஜுன் என்ன கேரக்டர் பண்ணுறாங்க? பிரபு வந்து அவருக்கு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறாங்க. பிரபு அதே மாதிரி ஹிந்தியில் இருந்து ஒரு ஆக்டர் இருக்கிறாரு, அப்புறம் தமிழ்லேருந்து பிரபுவும் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அர்ஜுனும் சப்போர்ட்டிவாக பண்ணியிருக்கிறாரு. ரெண்டு பேரும் நல்லா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. வில்லன் ரோல் கிடையாது, அவங்க சப்போர்ட் முகலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நடிச்சிருக்காரு. வில்லன் வந்து இங்கிலீஷ்காரங்க தான் பண்ணியிருக்காங்க. வேற இருந்தாலும் அவருக்கு படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கணும். இந்த புண்ணியாதி மறைக்கல முஸ்லீம் ஸ்டோரி என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பல வருஷத்துக்கு முன்னாடி நியர்லி 100 இயர்ஸ்க்கு முன்னாடி கேரளாவில் நடந்த நியூஸ். இதை வந்து மறுபடியும் வந்து பிரியதர்ஷன் பிளஸ் அந்த ஆண்டனி பெரும்பாவூர் எடுத்து வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதை வருத்தமாச்சு. தமிழ் ஆடியன்ஸ் எப்படி எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணானா? தமிழ் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுவது, ஆனால் பிரபுக்கு அவ்வளோ ரோல் கிடையாது, கொஞ்சம் தான் ரோல் இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வந்து அந்த படம் பிக்சரைசேஷன் நல்லா இருக்கு. கதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சாலி பறிக்காரு யாரும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த படம் மூலமாக அவங்களுக்கு தெரியாது என்ன இதுங்கிறது. எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஒரு வாட்டி வந்தோம். என்ன குறை இந்த படம் அடுத்த ஓவரா சீன் போட்டு ஓவர் லெங்க்தா இருக்கும். வேற பைக்கு லெங்கா இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி வரல. மோகன்லால் ஆக்டிங், மோகன்லால் ஆக்டிங் பரவாயில்ல. அர்ஜுன் ஆக்டிங், அர்ஜுன் பரவாயில்ல. இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்றாங்க, உண்மையா நடந்த விஷயத்தை எடுத்திருக்காங்க. அதை கரெக்டா எடுத்திருக்காங்களா இல்ல? இல்ல, உண்மையே சொல்றது உண்மையான விஷயம்தான், ஆனா அதே மாதிரி எடுக்கல, கொஞ்சம் அதே மாதிரி தான் எடுத்திருக்கு. அப்படிதான் கிராபிக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கிராபிக்ஸ் எல்லாம் அருமையா இருக்கும். பாகுபலிக்கு ஈக்குவலா இருந்துச்சா? பாகுபலி ஈக்குவலா அவ்வளவுக்கு வராது, அதுவும் நல்லா இருக்கும். ஒன் டைம் என்ன படம் வந்து நைட்டா இருக்கு, நல்லா இருக்கு. பாத்துக்கு வண்டே மேட்ச், வண்டே மேட்ச் அடிவளே 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 லாலாயிட்டம் கிட்டும் போறா போறா. நீங்க சொல்லுங்க. சரி இத்தரமே ஓகே நாக அடிவளி சூப்பர். கோயிலால இருக்க சுஷாஸ் அடிவளி அடிவளி கண்டிப்பா பார்க்கணும் ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா செகண்ட் ஹாஃப் அவ்வளவு நம்ம எக்ஸ்பெக்ட் மாதிரி வரல. விஎஃப்எக்ஸ் வரைக்கெல்லாம் கொஞ்சம் ஓவர் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கு. சூப்பர் லால் சார் ஆக்டிங் வந்து, பிரபு சார் ஆக்டிங் வந்து, அர்ஜுன் சார் எல்லாம் செம்மன் நடத்திருக்காரு. மோகன்லால் சார் ஆக்டிங், மோகன்லால் பண்றாரு. அந்த காலத்துல தமிழ்ல கட்டப்பு பண்ணுவாரு, வீரபாண்டி கட்டப்பு. நின்னு அப்படியே சொல்லிட்டு போங்க. சும்மா விஎஃப்எக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? விஎஃப்எக்ஸ்
இவங்க பிரபு இவங்க அர்ஜுன் அவங்க ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ், கீர்த்தி சுரேஷ் ஓகே தான். ஓவராலா படம் எப்படி இருந்துச்சு? ஓவராலா ட்ரெய்லர் போட்டு அந்த லெவலுக்கு கிடையாது. பிரபு அர்ஜுன் கீர்த்தி சுரேஷ் அவங்க சூப்பர் ஓவரால படம் எப்படி இருந்துச்சு? ஓவராலா கிராபிக்ஸ் எல்லாம் சூப்பர்.